ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருமஞ்சள். பொதுவாகவே இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிளாக் டர்மரிக்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கருமஞ்சளா அப்படின்னா என்ன? நம்ம பொதுவாகவே மஞ்சள்னா மஞ்சள் நிறத்தில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம். பட் கருமஞ்சள் அப்படி இல்லைங்க, கருப்பாக இருக்கும். ஸோ உடச்சு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிறது ரொம்ப கருப்பாக இருக்காது, ஒரு நார்மல் மீடியம் பிளாக் கலரில் இருக்கும், கொஞ்சம் ப்ளூ மாதிரினே சொல்லலாங்க. ஸோ இந்த மஞ்சளை எப்படி நம்ம நடவு செஞ்சோம் அப்படின்ட்டு ஒரு ஃபுல் வீடியோவை இதில் பார்த்துட்டு வருவோம். பொதுவாகவே இந்த கருமஞ்சள் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் கிடைச்சிட்டுருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலுமே ஒரு சில ஏரியாக்கெல்லாம் கிடைக்கு. இந்த மாதிரி தேடி பார்க்கும்போது இதனோட ப்ரைஸ் எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் 10,000 rupees பர் கேஜுக்கு சொல்லியிருந்தாங்க. 10,000 rupees அப்படின்ட்டு அங்கங்கே தெரிஞ்சு ஒரு ப்ரைஸுக்கு, மீடியம் ப்ரைஸுக்கு ஒரு இடத்துல கிடச்சிது. ஒரு 1.5 kg மட்டும் வாங்கியிருந்துச்சு. எப்படி தான் இருக்குது அப்படி பார்க்கலான்ட்டு, ஏன்னா கருப்பாக இருக்குன்னு சொன்னே கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா, இது ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க எடுத்து வச்சு, அதனால் கலர்ஸ் எல்லாமே மறைஞ்சு போச்சு. கருமஞ்சள் பிளாக் டர்மரிக் அப்படின்ட்டு வீடியோ போட்டோம் அப்படின்னா வேறு மாதிரி ஃபன்னான வீடியோஸ் நிறைய வரும். முடிஞ்சால் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், கருமஞ்சல் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக் ஓப்பன் பண்ணுற மாதிரி, கற்பூரம் தானாக எரியிற மாதிரி அப்படின்ட்டு. ஸோ அதில் எதுவுமே இதில் நடக்காது, இது ஏதோ மருந்துக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். அண்டு இவ்வளோ மஞ்சள் எடுத்திருந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு, குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 months ஆச்சு, இதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முளைப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் இதை வச்சுட்டு இருந்தால் ஒன்றும் வேலைக்காகாதரா சாமி அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டுனா, இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்து, இது எதுக்காக அப்படின்னா இதுவும் சேலுக்கு தான் கொண்டு வர போகிறேன், ஏன்னா இவ்வளோ மஞ்சளை வச்சுட்டு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்லை. நிறைய பேர் கேட்டாங்க கருமஞ்சள் வேணும் அப்படின்ட்டு. உங்களில் யாருக்காவது கருமஞ்சள் தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நாளில் இதை சேலுக்கு கொண்டு வந்துடுவேன், ஏன்னா வளர்ந்துருச்சு நல்லா பெருசாகவே. சரி ஓகே அப்படின்னு பார்க்கும்போது, இது எப்படி க்ரோ பண்ணலாம்னா, மண்ணில் போட்டுடும் அப்படின்னா பிடிங்கெடுக்கும் போது ட்ரை ஆகிடும். கோகோ பீட்டை வந்து நல்லா எடுத்து வச்சுட்டுங்க, ஈரமாக இருக்கிற மாதிரி. இந்த ட்ரேல் எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா வேறு விடுத்துச்சு அப்படின்னா இதிலே இருக்கும் வேறு. நம்ம மண்ணில் போட்டுட்டோம் அப்படின்னா பிடுங்கி கொடுக்கும்போது ட்ரை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி கோகோ பீட் எடுத்து ஒரு ட்ரே ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அண்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரி பிளாக் டர்மரிக் க்ரோ பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்ட்டு மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க மந்திரம் சூனியம் வைக்கிறதுக்கு, மந்திரம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, இதெல்லாம் சேல் பண்ணாதீங்க, ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடும், போலீஸ் பிடிச்சிரும். என்னங்க இதுவும் ஒரு செடி தானுங்க, எதுக்கு இவ்வளோ பில்டப் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன், அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. நமக்கு தேவை ஒரு 2 kg வேணும் அப்படின்ட்டு எங்கெங்கே பிடிச்சி வாங்கிட்டேன். இதுலேயுமே நிறைய ஃபேக்கானவங்க நிறைய பேர் இருக்காங்க, நார்மல் டர்மரிக் கொடுத்துருவாங்களாம். அந்த மாதிரி இருக்கும்போது பிளாக் டர்மரிக்னா அப்படியே பிட்டு பார்த்தா ஃபுல் பிளாக் இருக்குது. தயவு செஞ்சு நினைக்காதுங்க, வீடியோஸ்லாம் நல்லா கறி தெரியுங்க, அடுப்பு கறி, அதை வச்சுலாம் ஃபேக்கான வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. இல்லை ஃபன்னான வீடியோ என்ன அப்படின்னா, பிளாக் எப்படிங்க ஓப்பன் ஆகும்? ஸோ ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் சின்ன சின்ன பீசஸ் இருக்கிறது எல்லாமே. எதுக்காக கோகோ பீட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மாய்ஸ்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. முக்கியமான விஷயம், இந்த ட்ரேக்கு கீழே ஒரு 4 holes போட்டு வைக்கணும். தண்ணி தேங்கிட்டே இருந்தது அப்படின்னா உங்களோட ரைசோம்ஸ், பொதுவாகவே இந்த ரைசோம்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த ரைசோம் எல்லாமே டீகே ஆகிடும், அழுகி போயிடும். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அகெயின் திரும்பியும் ஒரு லேயரில் என்ன பண்ண போகிறோம்னா, மேலே கோகோ பீட் போட போகிறோம். இந்த மாதிரி அப்படியே விட்டுட்டோம் வருமானம் கண்டிப்பாக வரும், பட் ரொம்ப டிலே ஆகும். வெயில் இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்கிற டர்மரிக் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும், அகெயின் அது திரும்பியும் ஸ்ப்ரவுட் வரதும். இந்த மாதிரி ரொட்டேஷனே லைஃபே போயிட்டுருக்கோம், நம்மளுக்கு செடி கிடைக்காது. அதனால் திரும்பியும் ஒரு லேயர் மேலே கோகோ பீட் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. நிறைய பேர் நினைப்பீங்க இதுக்குமே, ஏன்பா இதெல்லாம் சும்மா கீழே போட்டாவே வந்துடுமேப்பா அப்படின்ட்டு. கீழே போட்டால் வந்துடும் எனக்கும் தெரியும், பட் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன்ல அவ்வளோ ரேட் கொடுத்து, அதுக்காக தான் இது இவ்வளோ பத்திரமாக க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம நண்பர்கள் எப்படின்னா, தம்பி இதை சும்மா போட்டாவே வந்துடும்ப்பா, தம்பி இது இங்கே வச்சாவே வந்துடும்ப்பா. நான் சொல்கிறேன் தம்பி எனக்கு அது எல்லாமே தெரியும்ப்பா, ஒரு ப்ரொசீஜரோடு ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த காசு வேஸ்ட்டு போகாமல் இருக்கும். அந்த மாதிரி வைக்கும்போது கரெக்டாக ஒரு 4-5 days இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்ப்ரவுட் வர ஆரம்பிச்சிது. சரி ஓகே, ஸ்ப்ரவுட் வர ஆரம்பிச்சிட்டான் பையன், இதுக்கப்புறம் வளர்ந்துடுவான் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை வந்தது. பட் ஆனால் நான் நம்பலை, என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வரும், இந்த சின்ன சின்ன டர்மரிக்கெலாம் வளராதோ அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அடுத்து ஒரு 4-5 days பார்த்தா யாரோ மேலே ஏறி ஓடி போயிட்டுருக்காங்க. யாரா அவன் அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையும் பிடிங் போட்டு போயிட்டு இருந்தான். அப்புறம் தான் பக்கத்து வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டி வந்து பிடிங்கி விட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அங்கங்கே ஒரு இலைகள் வர ஆரம்பிச்சுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 or 4 days அந்த இலைகள் எல்லாமே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம நார்மல் டர்மரிக்கும் இந்த டர்மரிக்கும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, அந்த லீஃபோட சென்டரில் பிளாக் கலரில் இருக்குது, இதை வச்சு தாங்க ஐடென்டிஃபை பண்ணணும் பிளாக் டர்மரிக்கை. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு எடுத்து பார்த்தா, இந்த முளைப்பி விட்ட பகுதியும் சின்ன சின்ன ரூட்ஸும் ஜாஸ்தி வந்திருந்தது.
சரி ஓகே ஒன்று பிடிங்க காமிக்கிறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. சரிங்க பாருங்கள் இந்த மாதிரியே உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் நடவு செய்யுங்க. ஏதாவது மெடிசினலுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு அப்படி யாராவது ஐடென்டிஃபை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை மெடிசினல் யூஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 7 days ஊருக்கு போயிட்டேன். அதாவது ஒசூர் விளாக் எடுக்கிறதுக்காக அவுட் சைடு வந்துட்டேன். வந்து பார்த்தா பையன் நல்ல க்ரோத்தில் இருக்காங்க. எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே கொடுக்கல, இருக்கிற அந்த கோகோ பீட்டில் மட்டும்தான் வச்சு க்ரோ பண்ணுது. சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 10 days வந்து பார்த்தீங்கன்னா இது சேலுக்கு கொடுத்துட்றேன். வித்து செடியோட மேலே இருக்கிற இலைகளோடவே கொடுத்துட்றேன். யாருக்கெல்லாம் வேணும் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக பிடிங்க பார்த்தா வரலங்க. நல்லா ரூட் நல்லா ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு போல இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதனோட லைஃப்பை ஃபுல்லாக இதில் பார்த்துருப்பீங்க பையன் சின்னதுலேருந்து எப்படி க்ரோ ஆகியிருக்கான் அப்படின்ட்டு. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வீடியோ எனக்கு. உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் வேணும் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதனோட யூஸஸை மறக்காமல் யாராவது தெரிஞ்சால் சொல்லிட்டு போங்க. உண்மையே மந்திரத்துக்கு தான் யூஸ் ஆகுதா அப்படின்ட்டு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பை பை.